இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் கோவை பண்டிட் விஜய் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். ஒருவருடைய ஜாதகத்துல யோகங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? முதல்ல என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யோகங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்கு. நூற்றுக்கணக்கான யோகங்கள் ஜாதகத்தில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கஜகேஸ்வரி யோகம், விமல யோகம், மாளவிகா யோகம், அதுக்கு போக கிரக மாளிகா யோகம், கஜகேஸ்வரி யோகம், சந்திரமங்கல யோகம், சசிமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய யோகங்கள் இருக்கு. ஏகப்பட்ட யோகம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவாம்ச சக்கரத்தில் புஷ்கர நவாம்ச யோகம், ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய அளவு குருவோட வீட்லையும் சுக்கரனுடைய வீட்லையும் கிரகங்கள் இருந்தால் அதுக்கு பேர் புஷ்கர நவாம்ச யோகம். இப்படி நிறைய யோகங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் ஜோதிடத்தில் இருக்கு. இதுவரைக்கும் யாரும் மீடியாவில் சொல்லாதது முதல் முதல அடியேன் பகிர்ந்து கொள்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் பேசியிருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவரை இத பத்தி மீடியால யாரும் பேசியிருக்காங்களா? அஷ்டவர்க்க யோகம்னு ஒண்ணு இருக்கு. அஷ்டவர்க்க யோகங்கள், ஆயுள் கால யோகங்கள். அஷ்டவர்க்கத்துல இருந்து ஆயுட்கால யோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆயுட்கால யோகம் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டோம். இத்தனை யோகம் இருக்கு இல்லையா? கிரக கஜகேஸ்வரி யோகம், சசிமங்கல யோகம், கிரக மாளிகா யோகம், விமல யோகம், இப்படி நிறைய இருக்கு. இந்த யோகத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இது தூக்கி சாப்பிட்டு போயிரும். இவருக்கு இருக்கு இல்ல, எத்தனை வயசு வரைக்கும் இவருக்கு யோகம் இருக்கு, எத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த யோகம் இல்ல அப்படின்னு ஓங்கி சொல்லிடலாம். அவங்க அதை மீறி ஒண்ணுமே வரல. அதை மீறி வேற ஒண்ணு இல்ல. பொதுவா யோகங்கள் எத்தனை வயசுல இருந்து ஒருத்தருக்கு அடிக்க ஆரம்பிக்கும்? பிறந்ததுல இருந்தே வேலை செய்யற ஜாதகம்லாம் இருக்கு. அப்படி இல்ல, அது வந்து அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு பேரு எக்கால யோகம்னு பேரு. எக்காலமும் யோகம். அந்த 20 வயசு 25 வயசுல அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்களை பெரிய லெவல்ல கொண்டே விட்டுரும். நாங்கள் பார்த்த வரைக்கும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா, அவருடைய ஜாதகத்துல எக்கால யோகம். இது வந்து அந்த கிரகங்களுடைய அந்த ஆதிபத்தியத்தினுடைய அந்த அஷ்ட வர்க்கத்தை வச்சு ஒரு டிராயிங் மாதிரி வரும். அந்த டிராயிங் மாதிரி போட்டோம்னா மத்தள வடிவுல வரும், வீணை வடிவுல வரும், எக்கால யோகத்துக்குன்னு வரும், உடுக்க யோகம்னு வரும். இது யாரும் மீடியால வரைக்கும் சொல்லல. இது முத முதல்ல அடியேன் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு டிராயிங்க்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குல்ல? ஆமா, எக்கால யோகங்கிறது அவங்களுக்கு அது அந்த டிராயிங் வரும். அந்த அந்த அதனுடைய டிகிரி எல்லாம் இணைச்சு போட்டீங்கன்னா அது ஒரு டிராயிங் வரும். அப்படி ஒரு சைன் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி சைன் பண்ண மாதிரி வரும். இப்படி ஏறுமுகமா போயிட்டே இருக்கும் அவங்க லைஃப். எந்த சிம்பல் வந்தா ரொம்ப நல்லது சார்? எக்கால யோகம். ஆமா, எக்கால யோகம் ரொம்ப ரேருமா? அது எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிராது. கலைஞர் மாதிரி ஒரு அபூர்வம் யாரும் இருக்காங்களா? ஆமா, கலைஞர் மாதிரி ஒரு அபூர்வம் இருக்கா சொல்லுங்க. கண்டிப்பா. எவ்வளவு அவர் சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து, ஒரு வறுமை மிகு ஒரு குடும்பத்துல பிறந்து, ஒரு 25 வயசுக்கு அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகி அவர் எல்லா பக்கம், அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல அன்னைக்கு ஏறினதானே ஏறுமுகம் தானே. பினான்சியலா அவர் ஒண்ணும் கீழே போகல. கண்டிப்பா. மக்கள் செல்வாக்கு இலக்கல இல்ல, எப்பயுமே கூட்டம் பத்திரிகையில தலைப்பு செய்தியா வந்துகிட்டே இருந்தாரா இல்லையா? எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் பத்திரிகையில தலைப்பு செய்தி அவர் இல்லாம ஒரு நியூஸ் பேப்பர் வரவா சொல்லுங்க. குடும்பம், பேரு, புகழ், பணம், பதவி எல்லாமே 1972 பிறந்தவர் தான். ஆனா எங்க குடும்பமே எல்லாம், எங்க ஃபேமிலி எல்லாமே திராவிட பாரம்பரிய குடும்பம், டிஎம்கே ஃபேமிலி எல்லாருமே. அதுக்கப்புறம் எங்களுடைய என்னுடைய மாமனார் வழியில எல்லாருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சோ அப்படிலாம் இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், ஜோதிடம் வந்துட்டோம். அதுக்காக கலைஞர் ரொம்ப குறை சொல்ல முடியாது. அவர் மேல இருந்து அவருடைய பேச்ச கேட்கறதுக்கு மணிக்கணக்கால் நின்று இருக்கிறோம். அதே மாதிரி வேற என்னென்ன யோகங்கள் என்னென்ன செய்யும் சார்? சொல்லல. உங்களுக்கு வந்து எக்கால யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தள யோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருவத யோகம்னு இருக்கு. அடுத்து உடுக்க யோகம்னு இருக்கு. இப்படி யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 யோகம் இருக்கு. இந்த 8 மனச வாழ்க்கை பிரிச்சுக்கோ. இப்ப நீ எந்த 8 இருக்கன்னு நினைச்சுக்க அப்படின்னு சூப்பர் சார் பாண்டாரா இல்லையா? அது மாதிரி இந்த 8 யோகம் இருக்கு. இந்த 8 யோகத்துக்கு எந்த காலத்துல பீரியட் வேலை செய்யும்?
எந்த காலம் பீரியட் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. இந்த எட்டு யோகத்துக்கும் பலன்கள் மாறுபடுது. அவங்க ஜாதகத்தை வச்சுட்டு அஷ்டவர்க்க பலன்களை எடுத்து அதை ஒரு டிராயிங்கா போட்டோம்னா இந்த டைப்லதான் வரும், மத்தள வடிவில் வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடுக்கை வடிவில் வரும், வீணை வடிவில் வரும், வீணை வடிவில் வரும், அப்புறம் அந்த வக்ரசாச யோகம் அந்த வடிவுகள்ல வரும். அதை வச்சு அவங்க லைஃப ஈஸியா சொல்லி முடிச்சிடலாம். ஒருத்தரோட வாழ்நாள்ல யோகத்தையே பார்க்காத ஜாதகம் எல்லாம் இருக்குங்களா? அந்த மாதிரி எல்லாம் அதை பாத்திருக்கீங்களா? இருக்கு, இதுல எல்லாமே வந்துடும், எல்லாமே இதுக்குள்ளதான். அதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லணும்ல, எட்டு எட்டா மனித வாழ்க்கையை பிரிச்சுக்க, இப்ப நீ எந்த எட்டில் இருக்கேன்னு நினைச்சுக்க அப்படிங்கறதுக்கு இதுதான் ஆதாரம். இதை மீறி அவங்களுக்கு ஜாதகம் யோகமே எதுவும் வேலை செய்யாது. அந்த கஜகஜரி யோகம், கரகமாலி யோகம், விமல யோகம் பாரு, அதெல்லாம் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிருது. சரிதான், உங்க லைஃப் இப்படித்தான் இருக்கும், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம், அவ்வளவுதான். இதை நம்ம அவங்க கிட்ட கிளைண்ட் கிட்ட சொல்றது இல்ல, நம்ம மைண்ட்லயே பிக்ஸ் பண்ணிட்டு பேசிக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க அந்தஸ்து போயிருச்சா? இல்ல இல்ல. அதே மாதிரி அம்பானி ஐயா, அவங்களுக்கு எல்லாம் எக்கால யோகம் இருக்கும். அவருக்கு ஏழரை எத்தனை அஷ்டம சனி எத்தனை கண்ட சனியை பார்த்திருப்பாரு அவரு, சொல்லுங்க. ஸ்டேட்டஸ்ல கீழே போல இல்ல, ஸ்டேட்டஸ்ல இப்ப கீழே போயிருக்கு. உதாரணம் எடுத்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லையா ஐயா, கிங் ஃபிஷர் நிறுவனம், அவங்களுக்கு என்ன யோகம்னு ஒரு லாஜிக் இருக்கு. அவங்கள கீழே விழுந்தாங்கன்னு எந்திரிக்கிற கஷ்டம், அதுக்குன்னு சில யோகங்கள் இருக்கு. இந்த எக்கால யோகம்ங்கிறது சாதாரண குடும்பத்தில் பிறந்து இறுதி வரை பெரும் பணம், பொருளாதாரம், ஸ்டேட்டஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கும். மேலதான் போவாங்க, கீழே வரமாட்டாங்க. ஸ்டேட்டஸ்ல எல்லாம் கீழே தான் வரமாட்டாங்க. அவங்கள சுத்தி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுவாங்க. அவங்களுக்கான பின்னாடி ஒரு படைபலம் வந்துடும். அவருக்காக உயிரை கொடுத்த எத்தனை தொண்டர்கள் இருந்தாங்க. கலைஞருக்கு கைதுங்கும் போது அவர் வயசுக்கு அவ யார் பார்த்தாலும் ஒரு ஒரு கண்ணீர் வந்துடும். அந்த அந்த அன்னைக்கு அவரு கைது பண்ணும் போது அது புதுசா பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழரே, ஐயோ வயசானவருங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபம் கிரியேட்டிவ் ஆயிரும். அன்னைக்கு அவருக்கு கூட்டம் இருக்கா இல்லையா? அவர் உருவாக்கின இயக்கம் தானே அது. கண்டிப்பா. அப்ப அந்த எக்கால யோகங்கிறது அவங்க இருக்கிற வரைக்கும் செயல்படுத்தும். அவருக்கு அவ்வளவு மக்கள் செல்வாக்கு, மக்கள் கூட்டம். அந்த எக்கால யோகங்கிறது அவங்க பிறந்ததுல இருந்து அடிச்சு தூண் கிளப்பிடும். அவங்களுக்கு ஒரு 25 வயசுல ஆரம்பிக்கிறது பெரிய அளவுல கொண்டு போய் அவங்கள உச்சத்துல கொண்டு போய் வச்சிடும். நீங்க பெரிய பெரிய விஐபிஸ் உடைய ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கால யோகத்துல பிறந்திருப்பாங்க. உதாரணமா டாக்டர் ராமதாஸ் ஐயா, அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஐயா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இருந்தாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், இப்ப பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள், இப்ப சீதாராம் யெச்சூரி ஐயா, இவங்க ஜாதகங்கள் எல்லாம் அந்த எக்கால யோகம் இருக்கும். இல்லைன்னா அந்த பொசிஷனுக்கு அவங்க போக முடியாது, போக முடியாது. பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, இவங்க ஜாதகத்துல எல்லாம் அந்த எக்கால யோகம் இருக்கும். நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, சூப்பர் ஸ்டார் ஐயா, கமல்ஹாசன் ஐயா, ஒவ்வொன்னும் ஒரு ஆர்மியா இருக்கும்.